படம் டைரக்டர் அவருக்கு பயங்கர பயம். ஒருவேளை இந்த படம் ஓடிடில வந்துருமோ, அவ்வளவு வருஷமா ஒரு கனவு காண ஒரு டைரக்டர் எப்படியாவது என் படம் வந்து பெரிய ஸ்கிரீன்ல வந்துடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏங்க நான் இன்னும் யோசிக்கவே இல்லை, ஏன் பயப்படுறீங்க? இல்ல என்கிட்ட நாலு பேர் சொன்னாங்க நீங்க ஓடிடி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் ஓடிடி பேசலங்க, படம் காமிச்சுல இருக்க பிசினஸ்க்காக. இந்த மாதிரி விஷயத்துல இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்கும். பட் ஐ டோன்ட் பிளேம் ஹிம் அட் ஆல், சச் எ ஸ்வீட் ஹார்ட். அண்ட் என்னைக்கு வரைக்கும் ஹீஸ் பீன் வித் மீ வெரி ஸ்ட்ராங்லி, ஸ்டூட் வித் மீ லைக் அ பில்லர். ஐ திங்க் இஃப் எவ்ரி ப்ரொடியூசருக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைச்சாங்கன்னா அவங்க லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. கங்க்ராட்ஸ் மனு ஃபார் தட் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஃபில்ம் இட்செல்ஃப். நீ கலங்க சென்சர் பண்ணோம் தெலுங்கு, சோ யூ ஹேஸ் டு கோ. இதுக்கப்புறம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடறேன். நான் மீதி எல்லாரும் பத்தி வந்து தேங்க்ஸ் மீட்ல பேசிக்கிறேன். ஒரு சக்சஸ் மீட் கிடைக்க வந்த படத்துக்கு நான் நம்புறேன். அந்த கான்பிடன்ஸோட தான் நான் இங்க நிக்கிறேன். And my entire team has worked very, very, very hard. Ena idu vandu shooting start la irundhu, editing la irundhu, music la irundhu, release varaikku ivlo time kadachadanaala nariya work, nariya input indhane irundhathu, nariya input indhane irundhathu. Endha version yaarukkume poorthi aagala. Adutha pannom, innum better ah pannom, innum better ah pannom. So nariya vela paathanga. So entire team, technical team, avanga ellarkume as a producer, as an actor, thank you so much. இது எல்லாரையும் ஐ மீன் இது எல்லாத்தையும் வந்து பண்ணிடலாம், ஆனால் படம் வெளியே ஒழுங்காக வரலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பேசினாலும் யாருக்குமே புரியாது தெரியாது. அது வந்து அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கி. நான் பண்ணுற ப்ரொடக்ஷன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் உதயநிதி ஸ்டாலின் அவர் அண்ணன், சாரா அண்ணன் கூப்பிட்றதான் சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன் வரும். அவர் வந்து பயங்கரமான ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. இப்போ இல்லை குலநெறி கூட்டம் கூட பார்த்தீங்கன்னா செண்பகமூர்த்தி சார் தான் எனக்கு ரிலீஸ் பண்ணியே கொடுத்தாரு. அங்கேருந்து தான் என் லைஃபே வேற மாதிரி மாறிச்சு. ஸோ நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் மூர்த்தி சாருக்கும் உதயனாக்கும் வாழ்க்கை பூரா பத்தவே பத்தாது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அவங்கள பற்றி. எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு உதயனா, நல்ல படங்கள் பண்ணால் நீ வளர்ந்துருவ அப்படின்னு. அதே மாதிரி நான் பிஸ்னஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன் என் கரியரோட ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ்லேயே. காரணம் வந்து மூர்த்தி சார், அவரோட ஆஃபீஸில் போய் உட்காந்தீங்கன்னா அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்னு ஒன்று வரும், குலநெறி கூட்டம்லேயே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது அது. அதுக்கப்புறம் நீர் பருவே சார் படம் நல்லா போகுது, அப்படியா இந்த பாருப்பா அவ்வளோ பேர் தப்பா படம் பார்க்குறாங்க, நீங்கள் நாலு தேட்டரில் பார்த்து படம் நல்லா போகுதுன்னு சொல்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு படம் அப்படியே கூட்டம் ஏறிச்சு. இப்போ தாப்பா ஏறி இருக்கு, இப்போ தாப்பா மக்கள் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு போய் பார்ப்பேன், இப்போ தாப்பா ஆ காசு வந்துடும், போட்ட காசு வந்துடும் அப்படின்றவர். இன்னொரு நாலு நாள் கழிச்சு இப்போதான் லாபமே தொட போகுது. அப்போ நம்ம நினைப்போம் படம் ஒரு ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு நாலு தியேட்டர்ல பார்த்த படம் பயங்கரமா ஓடுதோ அப்படின்னு நினைப்போம். அது கிடையாதுங்கிறது அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஒரு ப்ரொடியூசரோட ரிகவரி ப்ராஃபிட்ல போறதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுதான் வந்து என்னோட லேர்னிங். ஒரு ஹீரோவாகவும் அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ப்ரொடியூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப யோசிப்பேன். அண்ட் நான் ப்ரொடியூசராக மாறினத காரணமும் அந்த லேர்னிங் தான். அந்த லேர்னிங் இல்லைன்னா ஒருவேளை நான் ப்ரொடியூசராகவே இருந்திருக்க மாட்டேன். ஸோ மூர்த்தி சாருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. இந்த படம் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் டைரக்டர் கிட்ட எல்லா ஷோ ப்ரிவியூ போடும்போது டைரக்டரை கூப்பிடுவேன். இந்த ஷோ மட்டும் மூர்த்தி சார் பார்க்கும்போது வராதிங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டார். அவர் ரெண்டு வார்த்தைக்கு மேலே பேச மாட்டார். நீங்கள் குழம்பிடுவீங்க, இவ்வளோ நாளாக படங்கள் நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு நிறைய பேர் சொன்னாங்க, பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து ரெண்டே வார்த்தை சொல்லிட்டு போயிடுவார், உங்களுக்கு அப்படியே நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது, ஏன்னா ஒருவேளை படம் நல்லா இல்லையோ அவருக்கு பிடிக்கலையோலாம் தோணும். ஸோ அதனால் வராதிங்கன்னு சொன்னார். அவ்வளோதான் அவர் பேசுவார், அதுதான் அவரோட கேரக்டர். பட் சச் அ ஸ்வீட் ஹார்ட் அண்ட் தேங்க்யூ மூர்த்தி சார். அதே மாதிரி ராஜாண்ணா, அடுத்து அங்கே வர நீங்கள் ஞாபகப்படுத்ததே இல்லை எனக்கு தெரியும். ராஜாண்ணா வந்து ரெட்ஜனில் தான் இருக்கிறாரு, டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டு. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாமே நான் அங்கே தான் அவரோட டேபிளில், மூர்த்தி சார் டேபிளில் தான் உட்காந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன் நான். மூர்த்தி சார் சொல்வார் நான் உனக்காக பண்ணல ராஜாக்காக தான் பண்ணுறேன்னு. அவர் அந்த அளவுக்கு எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ராஜனா தேங்க்யூ ஸோ மச். நிறைய எங்கே இருக்கீங்க தெரில, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு படத்தோட ரிலீஸ் அப்போ. அண்ட் இதோட நான் பேசுறது முடிச்சுக்கிறேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, வெரி ப்ரவுட். 11th அன்னைக்கு வந்து படம் பிப்ரவரி 11th ரிலீஸ் ஆக போகுது தியேட்டரில், தமிழ் அண்ட் தெலுங்கு. ஸோ தெலுங்குல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவி தேஜா சார் ஒரு பெரிய ஹீரோ, படம் பார்த்தாரு ரொம்ப பிடிச்சது, அவர் ரிலீஸ் பண்ணுறாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நல்ல தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட்
ஒவ்வொரு விஷயமும் வந்து வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கதை நல்லா பண்ணுறாரு கதை நல்லா பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அந்த கதை நான் மட்டும் இல்லை, என் கூட உட்காந்து தங்கதுரு சார் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணுவார். அது இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு அந்த பேர் கிடச்சிருக்காது. ஒரு ஃபேமிலி மெம்பர் எனக்கு, ஒரு மேனேஜர் ஹீரோ ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அவர் அவருக்கு வந்து முழுசாக என் ஃபேமிலி பற்றி எல்லாமே தெரியும், என்னோடய பிரச்சனைகள் எல்லாமே தெரியும், கொண்டாடுவார் என்னோடய சக்ஸஸை. அந்த மாதிரி ஒரு ஒரு நான் ஒரு மேனேஜர்னு சொல்ல முடியல, என்னால் ஒரு காட் ஃபாதராக கிடச்சதுக்கு எனக்கு பயங்கர பெருமை சந்தோஷம். அண்ட் எவ்ரிபடி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். சாரி, ஏன்னா நான் 2 வருஷம் கழிச்சு அது இருக்கிற எல்லா விஷயமும் இன்னைக்கு பேசணும்னு நினச்சேன். இன்னொன்று, நம்ம திருப்பி எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ்க்கு, ஐ மீன் நீங்கள் ப்ரெஷ் ஷோக்கு முன்னாடி திருப்பி நமக்கு வந்து இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காது மீட் பண்ணுறதுக்கு, அதனால் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டோம். அண்ட் இவ்வளோ நேரம் உட்காந்து பொறுமையாக நாங்கள் பேசுறதெல்லாம் கேட்டீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே எப்போ போலையும் என்னோட படங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க, அதனால தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க. இதுக்கும் அது கிடைக்கும் நான் நம்புகிறேன், நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எனக்கு ரொம்ப அன்பு கொடுத்துருக்கீங்க, நான் அதுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. கண்டிப்பாக அடுத்து சக்ஸஸ் மேடலை நம்ம எல்லாரும் சந்திப்போம். நன்றி.